பெரியோர்களே, தாய்மார்களே, ஈஸ்வரங்கோட்டை கிராமத்துல எழுந்தருளி இருக்கிற துர்கையம்மனுக்கு வருஷ வருஷம் சிறப்பா நடக்கிற பூஜை இந்த வருஷமும் நடக்க இருக்குது. பூஜைக்கு முன்னாடி நடக்க போற போட்டியில பேலத்தூர் சார்பா சின்னமணியும் கீழத்தூர் சார்பா ரத்னதுரையும் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கும் இங்க கூடியிருக்கிற உங்களுக்கும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறேன். குட் மார்னிங் சார். யாரே? சிதம்பரங்க. வாத்தியார் வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிஏ. தம்பி சிதம்பரம், அது ஒரு சின்ன குக்கிராமம், பேரு ஈஸ்வரங்கோட்டை. அங்க இருக்கிற பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் தேவை. உன்னோட உருவத்தையும் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பார்த்தா அந்த வேலைக்கு நீ லாயக்கப்பட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சம்பளமும் ரொம்ப கம்மி, 650 ரூபாய்தான். உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா பிரயோஜனமா இருக்கும். நீ போல சார். நானும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சொத்து சுகம்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. வயசான பெத்த தாய தவிர இருக்கிற நிலத்தை வித்து ரெண்டு தங்கச்சிங்களோட கல்யாணத்தை முடிச்சுட்டேன். மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்லாதனால பிஏட நிறுத்திட்டேன். இந்த நிலைமையில ஒரு நிமிஷம் கூட எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியாது சார். சத்தியமா சொல்றேன் சார், அந்த வேலைக்கு பொருத்தமானவன் நினைத்தவரை வேற யாருமே இருக்க மாட்டாங்க சார். பெத்த தாய பட்னி போட்ட பாவத்துக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க சார். அப்படின்னா நீ ரெண்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். 650 ரூபாய் சம்பளத்துக்கு குறைஞ்சது 6 மாச காலமாவது அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா வேலை செய்வேங்கிறது ஒண்ணு. அப்புறம் அந்த பள்ளிக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு காவக்காரனா நைட் வாட்ச்மேனா 150 ரூபாய் சம்பளத்துக்கு மேல சொன்ன காலத்துக்கு வேலை செய்வேங்கிறது இன்னொன்னு. வசதி எப்படி? நான் ரெடி சார். தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னா அது நான் செஞ்ச பாக்கியம். இதென்னையா அப்பப்ப நீட்டிக்கிட்டு? சரி சார், போடுறேன் போடுறேன். Thank you.
நீ போலாம். தேங்க் யூ சார். இனிமே இதை நீட்டிட்டு வந்தா புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேன். தேங்க் யூ சார். போயா நில்லு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தருவாரு. அந்த வீட்டோட சாவி கிராமத்துல முனியங்கிற வண்ணாங்கையில இருக்கு, அதை நீ வாங்கிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். போய் தொலையா. தேங்க் யூ சார். கோழி கூறதுக்கு முன்னாடியே புதுசா ஒரு வாத்தியார் வரப்போறாருங்கிற விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. வயசானவரா கையில ஒரு தடியோட சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு விளக்கமாத்து குச்சி மாதிரி ஒரு ஆள் வந்து எங்க முன்னாடி நிப்பாருன்னு நினைச்சோம். ஆமா ஆமா, திண்டு திடுக்குன்னு செக்க செவேர்னு இப்படி ஒரு வாத்தியார் வருவார்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. சார்க்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமாவா? உங்களை மட்டும் இல்லடா, இதோ நிக்கிறாங்களே பொம்பளைங்க, இவங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேச வச்சுட்டு தான் நான் இந்த ஊரு விட்டு போவேன். என்ன பாட்டி, இங்கிலீஷ் பேசுவியா? எல்லாரும் பள்ளி கொடுத்து போங்க. போங்கடா. ஏய் அதான் வாத்தியார் சொல்லிட்டார்ல, போங்கடா சீக்கிரம் பள்ளி கொடுத்து போடுங்களா. ஆ போடுங்க. ஆ சார், நீங்க பள்ளிக்கூடம் போலையா? முதல்ல தங்க போற இடத்த பாக்கணும். அர்ஜென்டா புறப்பட்டேன்ல, அழுக்கு துணியில அப்படியே அள்ளி போட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் துவைச்சு காய வச்சு குளிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு கடதாசு எழுதி போட்டுட்டு நாளைக்குதான் டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஆமா ஆமா, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நல்ல நாள். இங்க முனியன் சொல்லி வண்ணா இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு? எதுக்கு எதுக்காக முனிய வீட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான் நான் தங்கி போற வீட்டோட சாவி இருக்கு. வீட்டுல எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. அங்க என்னடா முனி அந்த பேரு சொன்ன எல்லாருமே மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டாங்க. இங்க என்னடா இப்படி உள்ளத சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. சாவிய வாங்கிட்டு கைய விடுங்க சாமி. அப்ப நீ சொல்ல மாட்டேன் சாமி? நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. அந்த வீடு எங்க இருக்குன்னா சொல்லி தொலை. இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. ஒண்ணுமே சொல்லாம அழுவிடுறாங்க, மனசுக்கு நிம்மதி இல்ல. அதனால நீங்களாவது காக்க காக்க கனகவேல் காக்க. நோக்க நோக்க நொடியில் நோக்க. ஊருக்கு புதுசா? ஆமாங்க. நாளைக்கு பௌர்ணமி, பக்கத்தூர் பகவதி அம்மன் கோயில்ல காலையில ஒரு விசேஷ பூஜை இருக்கு. இருட்டுறதுக்கு முன்னாடி
இந்த இடத்தை தாண்டிடலான்னுதான் வேக வேகமா போய்கிட்டு இருக்கோம். அந்த பங்களாவில் என் பாட்டங்காலத்திலிருந்து அதாவது ஒரு 60-70 வருஷம்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு அல்பாய் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன? ஆமா, இன்னைய தேதி வர அந்த பங்களாவில் ராத்திரி படுத்திருந்தவன் யாரும் காலையில சூரிய பகவானை பார்த்ததே இல்லை. என்ன பார்க்கற புரியலையா? ஆள் காலிங்கிறேன். அந்த பங்களாவில் இதுவரைக்கும் 19 துர்மரணங்கள் நடந்திருக்கு. அதில் கடைசி 4 பேர் உன்ன மாதிரி வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்த சின்ன சிறுசுகளா. காக்க காக்க கனகவேல் காக்க, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர, நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர, காக்க காக்க. என்ன சார், ஏதாவது கண்ணில் தட்டுப்பட்டுருச்சா? பதறி போய் இந்த ஓட்டம் ஓடியாரீங்க. நீங்களாவது விவரத்தை சொல்லியிருக்க கூடாதா? இந்த வயசுலேயும் நான் எங்கள் அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன். எங்கள் அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்திருப்பேன். தனியாக தூங்கி பழக்கமே இல்லை. எனக்கு இந்த 150 ரூபா வாட்ச்மேன் உத்தியோகம் வேண்டாம். 650 ரூபாய்க்கு வாத்தியார் வேலையே போதும். கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இதை பாருங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு ஒரு ராத்து மட்டும் இங்கே தங்க விட்டீங்கன்னா. அட, நீங்கள் வேற உள்ளாரதான் பெஞ்சு கிடக்கல, படுத்து தூங்க வேண்டியதானே. ரொம்ப நன்றிங்க. இதில் என்ன கஷ்டம்னா கொசு கொண்டு விடும், தவளை தாண்டி குதிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க. அப்பா குட் மார்னிங் சார். நான் தான் சிதம்பரம். ஒத்துக்கிட்டு வந்த மாதிரி அந்த பங்களாவில் படுக்காம எங்கேயோ ஒரு டீ கடையில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து வந்து இங்கே நின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவேனா என்ன? சார், அது வந்து அந்த பங்களாவில் என்னமோ ஆவிக்கு. வேண்டாம், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஊரில் இருக்கிறவன் பேச்சையெல்லாம் கேட்கணும்னா நீ ஏன் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வரணும்? அங்கே அவருங்கிட்ட சொன்னது என்ன? அந்த பங்களாவில் தங்கிக்கணும், இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கணும்னு தானே? சார் வந்து நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. நீ அந்த பங்களாவில் தங்கியே ஆகணும். குறைஞ்சது 6 மாச காலமாவது அந்த பங்களாவில் நான் தங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு நீ எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் இது. அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தப்படி நீ நடக்கலைன்னா உன் பேரில் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கிரிமினல் ஆக்ஷன் இங்க பாரு. ஓன் நன்மைக்காகவே சொல்றேன், கேஸ் ஈஸின்னு கோர்ட்டு வாசப்படி ஏறாம அந்த பங்களாவிலேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில் இங்க வா, உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தர்றேன். நமஸ்காரம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. எதிரிகளை ஒழிக்கணுமா, காத்து கருப்பை விரட்டணுமா, இல்ல பொம்பளைகளை மயக்கணுமா? மொத்தத்துல உங்களுக்கு என்ன செய்யணும்? என்னோட ஆயுஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி எப்படி? என் ஜாதக பிரகாரம் எத்தனை வருஷம் என்னோட ஆயுஸ்னு சொன்னா போதும். ஓ, ரொம்ப சாதாரணம், இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? சிதம்பரம். பிறந்த வருஷம்? 63. மாசம்? தை. தேதி? 14. நேரம்? பகல் 10:30. என்ன கபடி சூது இல்லாம உள்ளத உள்ளபடி சொல்லிருக்குமா? சொல்லுங்க. 72 வயசுக்கு மேல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா ராகு திசை மாறும்போது, அதாவது உங்களுக்கு 72 வயசு ஆகும்போது மரணம் நிச்சயம். இத நான் சொல்லல, போட்டு வச்சிருக்கிற இந்த கட்டம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற கணக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னது 72க்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டு போறானே? 82 சொல்லிருக்கலாம். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி இந்த சிதம்பரம் அந்த பங்களாவில் தம்படுக்க போறான். தாங்க, அவர் டீ போடும். எங்க எங்க படுக்க போறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து பயமுடுத்துனீங்களே அதே பங்களாவில். சபாஷ், பிச்சிட்டீங்க வாத்தியரையா? இந்த மாதிரி மீச வச்ச ஆம்பளை ஒருத்தன் தான் எங்க கிராமத்துக்கு தேவைன்னு இந்த வீரபாண்டி ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். வாத்தியாரையா,
நீங்க அங்கேயே தான் தங்கணும். உங்க கெண்டக்கால் ரோமத்தை கூட எவனும் அசைக்க முடியாது. ஐ அம் வீரபாண்டி எம்பி. எம்பியா? மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து போர்டு, ஈஸ்வரன் கோட்டை. இங்க பாருங்க, இந்த கிராமத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கணும். அதுக்கு இந்த வீரபாண்டி எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பான். என்னைக்கு கரண்ட் வந்துச்சோ அன்னைக்கே காத்து கருப்பு கூடிய பீஸ் எல்லாம் புடுங்கியாச்சியா? ஒரு பேச்சுக்கு காத்து கருப்பு பேய் பிசாசு இருக்குன்னே வச்சுக்குவோம், அது உண்மைன்னு நம்புவோம். அப்படின்னா ஜோசி உண்மைதானே? ஜோசி பிரகாரம் எனக்கு 72 வயசு, நான் எதுக்கு பயப்படணும்? அசத்திட்டீங்க வாத்தியாரையா. தலியா வாத்தியாரையா, ஆவிங்கிறது என்ன? என்ன 72 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய ஒருத்தன் 30வது வயசுலயே ரயிலையோ பஸ்லயோ அடிபட்டு அல்பாயுஷ்ல போயிட்டான்னா மீறி இருக்க 42 வருஷமா அவன் ஆவியா தான் அலையணும். ஒரு நல்ல காரியத்தை குடிக்க போறோம் வாங்க வாத்தியாரியா. என்ன வாத்தியாரியா, சாராயத்துல ஈ விழுந்துருச்சா? பூமாதேவிக்கு அர்ப்பணம். குடிச்சதுக்கு அப்புறம் நாம செய்யறதை எல்லாம் பொறுத்துக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான், கூட கொஞ்சம் தப்பு பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதையும் சேர்த்து ஊத்திக்கோங்க. வீரவாண்டி, நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது. என்னது தைரியம்? அதனால அடிச்சு விரட்டுவேன், அதட்டி மிரட்டுவேன், வருமா என் கிட்ட ஆவி? புடிச்சு உள்ளுக்குவேன், புரட்டி குள்ளுக்குவேன், விடுவேன் 90 தூவி. அதட்டி மிரட்டுவேன், வருமா என்கிட்ட ஆவி? புடிச்சு புள்ளுக்குவேன், புரட்டி குள்ளுக்குவேன், விடுவேன் 90 தூவி. எனக்கு துணையா வருபவ மாறி வரம் துதிச்சா தருகிற சூலி. கை கொடுப்பாளா அந்த நீலி, கண்ணன் கருப்பாய் இருக்கிற காளி. இடுப்பை ஒடிக்கும்படி உடுக்கை அடிக்கும், அடிப்பட்டவுடன் கெட்டதெல்லாம் எட்டு திக்கும் பறக்கும். அடிச்சு விரட்டுவேன், அடிச்சு விரட்டுவேன், அதட்டி விரட்டுவேன், வருமா என்கிட்ட ஆவி? புடிச்சு புள்ளுக்குவேன், புரட்டி குள்ளுக்குவேன், விடுவேன் 90 தூவி. பயமில்லை இங்கு எனக்கு எதுவரு, பிறந்தது கட்ட பொம்மன் பரம்பரு. புயலன வந்து புழுதி கிளப்புவே, பகைவனை கண்டு கூடலை கலக்குவே. படபடவேன நரம்பு துடிக்குது, படபடவேன நரம்பு துடிக்குது, நர நரவென பற்கள் கடிக்குது. தைரியம் இந்த கலக்கல் கொடுக்குது, ரகசியம் இந்த சரக்கில் இருக்குது. அடிச்சு விரட்டுவேன், அடிச்சு விரட்டுவேன், அதட்டி விரட்டுவேன், வருமா என்கிட்ட ஆவி? புடிச்சு புள்ளுக்குவேன், புரட்டி குள்ளுக்குவேன், விடுவேன் 90 தூவி. எனக்கு துணையா வருபவ மாறி பரம் துதிச்சா தருகிற சூலி. கை கொடுப்பாளா அந்த நீலி, கண்ணன் கருப்பாய் இருக்கிற காளி. இடுப்ப ஒடிக்கும்படி உடுக்கை
அடிக்கும் அடிப்பட்ட உடன் கெட்டதெல்லாம் எட்டு திக்கும் பறக்கணும். அடிச்சு விரட்டுவேன், அடிச்சு விரட்டுவேன், அதட்டி மிரட்டுவேன், வருமாயின் கிட்ட ஆவி குடிச்சு உள்ளுக்குவேன், புரட்டி குலுக்குவேன், விடுவேன் துண்ணூரை தூவேன். நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம், இந்த கிராமத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுத வந்திருக்கோம். ஏய் வீரபாண்டே போடா, எனக்கு யார் துணையும் வேணாம், நானே என்ன காப்பாத்துக்கிறேன்டா, போடா. எங்க இருக்க நீ, ஒளிஞ்சு நிக்காம தைரியம் இருந்தா வெளியவா. பாவலே நல்லா கேட்டுக்க, இரண்டு மூலை இந்த பங்களாவுக்கு இனிமே நான் தான் வெளிச்சோம், நல்லா பொறுப்பு என்னோட தான், புரியுதா? நீ 19 பேரை கொண்டிருக்கலாம், 19,000 பேரையும் கொண்டிருக்கலாம், ஆனா இந்த சிதம்பரத்தை மட்டும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. உன்னை ஒளிச்சு கட்டுறதுக்காக இந்த கிராமத்து சார்பா வந்திருக்கிற வீரண்ணா சிதம்பரம், வீர சிதம்பரம் பி. 72 வயசு வரைக்கும் நான் ராஜாதி ராஜன், இத்தனை வருஷமா பெத்த தாயோட ரத்த சூட்டில் வளர்ந்த உடம்பு என்ன தொட்டுக்காத, எரிஞ்சு செத்து போயிடுவேன். என்னடா பெரிய பேய், பிளடி பேய் பூல். இப்படி எல்லாருமா சேர்ந்து சத்தம் போட்டு கேட்டா நான் யாருக்கு பதில் சொல்றது? ஒவ்வொருத்தரா எழுந்திருச்சு கேள்வி கேட்கணும், தெரிஞ்சதுக்கு பதில் சொல்லுவேன். உங்க பேர் என்ன சார்? சிதம்பரம். உங்க வீடு எங்க இருக்கு சார்? மன்னார்குடியில. வீட்டுல யாரா இருக்காங்க? அம்மா மட்டும்தான், வேற யாரும் இல்லையா? என் கூட பிறந்தது ரெண்டு தங்கச்சிங்க, அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்? அம்மாவை காப்பாத்துறதுக்கே வருமானம் பத்தல, ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம்தான் சார். நல்ல சீர்சனத்தையா ஒரு பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சீர்சனத்தை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு வந்தா யோசிக்கலாம். நீங்க நேத்து ராத்திரி ஆவி பங்களால படுத்திருந்தீங்களா? ஆமா. அங்க நீங்க ஆவிய பாக்கல இல்லையா? ஆவி இருந்தா தானே பார்க்க முடியும். ஆவி இருக்கு சார், நேத்துக்கு உங்ககிட்ட ஆவி வராதது காரணம் இருக்கு. என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஆவியும் வெளியே வராது. எப்படி 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 சார்? நேத்திக்கு பௌர்ணமி இல்லையா, எந்த ஆவியும் வெளியே வராது, இன்னைக்கு ராத்திரி நிச்சயமா வரும். ¶¶
புதுசா ஒரு வாத்தியார் வந்திருக்காராமே, அவரை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுங்க, சரளமா எடுத்து விடுங்க. ஒவ்வொருத்தர சொன்ன என்னடா? முதல்ல நீ. அவர் பேரு சிதம்பரம். பிஏ மட்டும் படிச்சிருக்காரு. வாத்தியாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. That's good. Beautiful. அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி பாரு. என்ன பண்றது, உங்ககிட்டதான் அது இல்லையா, உனக்கு அவருக்கு மேட்ச் ஆகாது. அக்கா 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 என்னடா, நம்ம புது வாத்தியாரு ராக்கெட் விட்டு மாதிரி ஜோசி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் போங்க போங்க. இந்த தகட்டை எடுத்துக்கிட்டு நேர அருணக்காரர் வீட்டுக்கு போய் அவங்க வாசலுக்கு முன்னால தரையை தோண்டி இத புதைச்சிட்டு மிதிக்காம உள்ள போறேன். இந்த இந்த தீர்த்தத்தை படுக்கை சுத்தி தெளிச்சுக்க, அதுக்கப்புறம் படுக்கையை தாண்டி யாரும் வர முடியாது. போற வழியில சகனம் பார்க்கணும். முத முதலும் கண்ணுல படுறது ஆண் மிருகமா இருந்தா பிரச்சனை தான், பேசாம திரும்பிடணும். பெண் மிருகமா இருந்தா கண்ணை மூடிட்டு போகலாம், என் மந்திரம் பலிக்குதுன்னு அர்த்தம். போயிட்டு வா. காக்க கனகவேல் காக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர. காக்க காக்க கனகவேல் காக்க, ஹரஹர சங்கர சிவ சிவசங்கர், நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர. தகடு ஒரு இடத்துல வச்சிருக்க, இருக்கிறவரை எனக்கு ஒரு பயம் கிடையாது. என்ன ஈரம்பு கூட அண்ட முடியாதாமா சொல்லிவிட்டேன்.
தெரியும் என்கிட்ட இந்த மாதிரி எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இல்ல கேட்க மாட்டேன், ஒண்ணு கேட்க மாட்டேன். போ, போய் படுத்து தூங்கு. இப்ப இந்த பங்களாவை விட்டு போறேன், மோட்சத்தை தேடணும். நாளைக்கு திரும்பியும் வருவேன். குட் மார்னிங். ரொம்ப நன்றி. இன்னும் போன மூச்சு இப்பதான் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. ஆடே எங்க அப்பா, இந்த ஊர்ல இருக்கிற பசங்க என்னென்ன சொல்லி பயமுறுத்தினானுங்க. இவ்வளவு பிரியமான ஆவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? அம்மா, நம்ம அரண்மனையில யாரோ புதுசா காவலுக்கு வந்து தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டனே, உனக்கு தெரியுமா? தெரியும் தாத்தா. ரெண்டு நாளா வந்து தங்கி இருக்கிறான், உண்மைதானே? ஆமா. உடம்புக்கு முடியல, மூணு நாளா கோயிலுக்கும் போகல, அதனாலதான். ஓஹோ, உடனே அவனை அங்க இருந்து கிளப்பிடணும், இல்லைன்னா நல்லது இல்ல. அப்படி சொல்லாதீங்க தாத்தா, அவர் ரொம்ப நல்லவர். வேலு, அந்த அரண்மனைக்கார வீட்டோட பூர்வீகம் என்ன? சார், இந்த ஊர்ல சிவசாமி சார் வேணும் ஒரு பெரியவர் இருக்கார். நியாய பிரகாரம் அவருக்கு சேர வேண்டியதுதான். நீங்க தங்கி இருக்க அந்த வீடும் அது சம்பந்தப்பட்ட சொத்தும். ஆனா சட்டப்படி இப்ப அதெல்லாம் அவர் கையில இல்ல. அவர் 4 வயசு பிள்ளையா இருக்கும் போது அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் சொத்துக்கு ஆசைப்பட்டு பங்காளிங்களே வெட்டி கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 4 வயசு புள்ள சொந்த புள்ள இல்ல, தத்தெடுத்த புள்ளதான்னு கோர்ட்ல கேச போட்டாங்க. கோர்ட்டும் சொத்துல அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த 4 வயசு குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்குன்னு சேலத்துல இருந்து வேலைக்காரியா வந்த அலைமேலு இந்த அநியாயத்தை எல்லாம் தாங்க முடியாம யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கதவை இழுத்து சாத்திக்கிட்டு தம் மேல மண்ணெண்ணையை ஊத்தி பத்த வச்சுக்கிட்டான். அந்த அலைமேலு தான் இப்ப அங்க தங்கி இருக்க ஆவி. ராத்திரியில எரிஞ்சு அலறிட்டு போற அந்த தீய பல பேர் பார்த்திருக்காங்க. அந்த ஆவி சொந்தக்காரங்க பங்காளிங்க எல்லாரையும் இந்த ஊரை விட்டே வெட்டிருச்சு. இப்ப அந்த வீடு சட்டப்படி மெட்ராஸ்ல இருக்க ரங்கநாத சேர்வ கையில இருக்கு. அவர் தான் உங்ககிட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டு உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சது. அந்த வீட்டை வித்துடணும்னு அவரும் எவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனா அந்த வீட்டுல ஆவி இருக்கனால அதை யாரும் வாங்க முன் வரல. அந்த ஆவியோட கோபத்துல இருந்து இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தத்தான் சிவசாமி சேர்வ தொடர்ந்து 19 வருஷமா பூஜையை நடத்திட்டு வர்றார். இந்த வருஷத்து பூஜை தான் கடைசி பூஜை. தன்னோட ஒரே மகனும் மருமகளும் இறந்ததுக்கு அப்புறம் தம் பேத்தி சிவகாமிய கண்ணுமணி போல காப்பாத்தி வளர்த்துக்கிட்டு வர்றாரு அந்த சிவசாமி சேர்வ. ஆறுமுகம் உள்ளேனையா. அழகு சுந்தரி உள்ளேனையா. பூதபாண்டி வெளியே ஐயா. என்ன லேட்டு? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்காதுன்னு நினைச்சேன் சார். எதுக்கா அப்படி நினைச்சேன்? நேத்திக்கு பௌர்ணமி இல்லையே சார், அதனால நீங்க அந்த வீட்டுல தைரியமா படுத்திருப்பீங்க. ஆவி வந்து உங்க நெஞ்ச பொழந்து ரத்தத்தை குடிச்சிருக்கோம், நீங்க செத்து போயிருப்பீங்க. பள்ளிக்கூடத்துல லீவ் எடுப்பாங்க நினைச்சேன் சார். ஆவி வரலையா சார்? அயோக்கிய ராஸ்கல், வரங்க. உனக்கு எலும்பு கூடதா சார்? அடிக்காதீங்க சார். வயசுக்கு தகுந்த பேச்சே இல்ல சார். வலிக்குது சார் சார் சார். அடிக்காதீங்க சார் சார். வலிக்குது சார். போடா, போய் உங்க அப்பாவை கூட்டி வந்தா தான் கிளாஸ்க்குள்ள விடுவேன். போடா. என்ன மரியாதையா நடந்துக்கிட்டா நானும் மரியாதையா நடந்துக்குவேன்.
எங்கிட்ட இந்த இடக்கு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா கைய கால உடைச்சு உப்பு மிளகா ஒன்னா வச்சு அரைச்சு மூஞ்சில பூசிப்படுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா அது அண்டர்ஸ்டாண்ட்? எந்திரிச்சிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்டா? முதல்ல நீ அழுகை நிறுத்து. நீ ஒண்ணும் உங்க அப்பா கூட்டிட்டு போக வேண்டாம். நாளைக்கு நீ பாட்டுக்கு கிளாஸ்க்குள்ள போய் உட்காந்துக்க. இல்லக்கா, வாத்தியார் அடிப்பாரு. டேய், சொல்றத கேக்கலன்னா எனக்கு பத்திக்கிட்டு வந்துராமா. நாளைக்கு நீ பள்ளி கூடத்துக்கு போற. அந்த வாத்தியாரோட சமாச்சாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப நீ அழுவாம வீட்டுக்கு போகணும். போ போ. சிதம்பரம், இன்னைக்கு நீ அந்த பூதப்பாண்டி பையில அடிச்சுட்ட இல்ல? அரண்மனைக்கார வீட்டுல ஒருத்தன் அம்பி தங்கிட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அது எட்டாவது அதிசயம் தான். யோ ஊசோட, என்னையா கேப்பாரம் மேப்பாரம் இல்லைன்னா பிள்ளை கிளப்பிட்டு அடிப்பானா? இவோட பேசிக்கிட்டே போற. வாத்தியார அந்த வீட்டுக்கு கூட்டு போனதே நான் தான். போய் கதவை திறந்தேன், அவ்வளவுதான். விட விட விடன்னு உதறி வாத்தியார அடிச்சிட்டாரு. நீ ஏன் பாக்குற? என்ன அடிக்கல? அவர் பேண்ட்லயே ஒண்ணு கடிச்சிட்டார். சரி வாத்தியார, கவலைப்படாதீங்க, இங்க வாங்க அப்படின்னு தைரியம் சொல்லி விழா வரியா எல்லா இடத்தையும் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாப்பிட்ற இடம், இங்கதான் நீங்க சாப்பிடணும். இது குளிக்கிற இடம், இங்கதான் நீங்க குளிக்கணும். இப்படி நேரம் வந்தீங்கன்னா இதுதான் தூங்குற இடம், இங்கதான் நீங்க தூங்கணும். இப்படி வந்தீங்கன்னா இதுதான் ஆவி இருக்கிற இடம், இங்கதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மன கட்டுப்பாடு இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவை. எசகு பெசக ஏதாவது உசுப்பி விட்டு ஆவி எந்திரிச்சிச்சு ஒரே அடியை உங்களை அடிச்சிடும். அடிச்சாலும் நீங்க அசந்திர கூடாது அப்படின்னு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஐயா. இந்த வீரபாண்டி சமூக சேவகன் 10th ஸ்டாண்டர்ட் ஈஸ்வரன் கோட் எம்பி. யாரடா அது? வாடா, நீ இன்னைக்கு எங்கூட தான் தங்குறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெளியே எங்கேயும் தங்க கூடாது. நீங்க பொண்டாட்டி சொல்லியிருக்கா, நான் வேணா வீட்டுல இருந்துக்கிறேனே. நாளைக்கு சனிக்கிழமை வரட்டுமா? எதுக்கடா இன்னைக்கே வச்சுக்கலாமே. ஏதே அப்ப போய் அவட்ட சொல்லிட்டு. அவகிட்ட எதுக்கடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? உனக்கு ஆவிதான் லாய்க்கு. ஹலோ, இன்னைக்கு நான் தனியா வரல, துணைக்கு தம்பி வீரபாண்டியன் கூட்டிட்டு வந்திருக்கேன். வீரபாண்டியனா ரொம்ப வீரம், அதனாலதான் பேர்லயே வீரத்தை வச்சிருக்கா. வாடா வீரபாண்டி, டீ கடையில அவுத்து விட்டுட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் இங்க காமி. இப்போ ஏதாவது பேசு, பேசி. வணக்கம், நமஸ்தே. நான் சும்மா தமாஸ்காக வீரபாண்டிய கூட்டிட்டு வந்தேன். தப்பா நினைச்சுக்காதுங்க, வீரபாண்டி நல்ல புள்ள. என்ன கேக்குதா? வாத்தியார தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம
அந்த ஆள் எங்க கூட்டிட்டு வந்திருப்ப. என்ன மன்னிச்சிடு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. மன்னிக்கிறதும் மறக்கிறதும் மனுஷனால முடியும், ஆனா என்னால முடியாது. இப்ப நான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட என்னால உனக்கு ஒண்ணு சின்ன பின்னமாக்க முடியும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியத்தான் இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். பவானி ஆத்துக்கு கிழக்கே தாழையூருங்கிற கிராமத்துல ஒரு சின்ன துர்க்கையம்மன் கோயில் இருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னால குளிச்சு முழுகி பயபக்தியோட போகணும். உன்னை என் கோபத்திலிருந்து காப்பாத்தணும்னு உருக்கமா வேண்டிக்க. நீ செய்வியா சிதம்பரம்? செய்வேன், கட்டாயமா செய்வேன். அங்கே இருந்து வர எந்த வார்த்தையும் தெய்வமாக்க ஏத்துக்கிட்டு செஞ்சு முடிப்பேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நீ ஒரு பையனை அடிச்சல்ல? அடிச்சேன், பூத பண்ணிங்கிற ஒரு பயல. இனிமே அவன் என்ன செஞ்சாலும் அவனை திட்டாத, கை நீட்டி அடிக்காத, புரிஞ்சுதா? அப்படியே பண்ணிக்கலாம். நான் இப்ப போறேன் மோட்சத்தை தேடி. நீ படுத்து தூங்க. தேங்க்ஸ். நான் போறேன்னு சொன்ன உடனே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏய், அப்படி இல்ல. என் மேல உனக்கு அன்பும் பாசமும் தோணுச்சுல, அதோட இதுதான் நான் சொன்ன தேங்க்ஸ். நிஜமா சொல்றேன், நீ உங்களை நீனு கூப்பிடலாமா? தாராளமா. சத்தியமா சொல்றேன், நீ பேசிட்டு இருக்கும் போது ஒரு சோகம், போனதுக்கு அப்புறம் தான் பயம். தனியா இருப்பேன்ல. என்னால போகாம இருக்க முடியாது சிதம்பரம். மோட்சம் கிடைக்கணுமே, மோட்சம். We will meet tomorrow. Tomorrow is Wednesday. We will meet at 6 p.m. Definitely, of course.